ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா, இட்லி மாவு இருந்தாலே போதும். இட்லி நம்ம நார்மலாக செஞ்சு எப்போவுமே வந்து சட்னி சாம்பார் அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மசாலா ஸ்டஃப் பண்ண இந்த இட்லி வந்து சாப்பிட்டு பாருங்கள். இது நான் இங்கே எக்கில் வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம வந்து மஷ்ரூமில் ட்ரை பண்ணலாம், சிக்கனில் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எல்லாராலையுமே செய்யக்கூடியது, அதே மாதிரி ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி நான் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ண எண்ணெயில் நம்ம ஆனியன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஆனியன் எல்லாமே வந்து நமக்கு ஓரளவுக்கு லைட் ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த தக்காளி, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது எல்லாமே போட்டு நம்ம நல்ல ஒரு மசாலா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா இங்கே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மசாலாவில் நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்கணுன்னா, அந்த ஆயில் எல்லாமே வந்து வெளியில் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இது நம்ம வந்து இட்லி மாவோட இதை ஆட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் தண்ணியாக வந்து அது ஒழுகாமல் கரெக்டாக அந்த ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி எக் மசாலா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் நான் இங்கே எக் வந்து ஏற்கனவே பாயில் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஒரு எக்கை வந்து ஒரு 8 pieces சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 2 eggs வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து உடையாமல் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இட்லி தட்டிலெல்லாம் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேங்க. அதுக்கு மேலே நம்ம இங்கே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த எக் மசாலாவை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இட்லிக்கு நான் 1 spoon அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது சின்ன சின்ன இட்லி தான், அதனால் நிறையா மசாலா போட்டுட்டோம் அப்படின்னா மாவு ஊற்றுறக்கே ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். அதனால் இப்படி நம்ம எல்லா தட்டிலையுமே வந்து மசாலா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவு ஊற்ற போகிறோங்க. ஸோ பாருங்கள், சுட சுட இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஸ்மெல்லே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து சட்னி சாம்பார் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டஃப்ட் இட்லியாக இருக்கும்போது நமக்கு வந்து அது ரொம்ப இனோவேட்டிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காரசாரமாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த இட்லி. அண்ட் இதோட வந்துட்டு நம்ம இந்த இட்லி
இட்லியில் போட்டதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் எக்ஸஸான கொஞ்சம் கிரேவி இருந்தது. அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்துட்டு அதை கொஞ்சம் ரீமேக்கெல்லாம் பண்ணி அது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் வினி. டேக் கேர்.